இப்போ எங்களுக்கு இஷ்யூஸ் வந்து ரெண்டே ரெண்டு இஷ்யூஸ் தான் மேடம். ஒரு 6 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முந்தையெல்லாம் பேங்க்குக்கு ஒரு லோனுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மேனேஜரை போய் பார்க்கணும், அப்புறம் 3 மாதம் கழித்து ஒரு 300% கொலாட்டல் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி எங்களை பேங்க்காரங்க துரத்துறாங்க. நாங்கள் பேங்க்குக்கு போய் 6-7 வருஷம் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ சர்வீஸ் கொடுக்குறாங்க. ரியலி ரியலி ஐ எம் அப்ரிஷியேட்டிங் த பேங்க் பீப்புள். வி கெட் ஃபென்டாஸ்டிக் சர்வீஸ் டுடே ஃப்ரம் த பேங்க். ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள். எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம், அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அன்னபூர்ணா கஸ்டமர் வர்றப்பெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த அம்மா கடையில். இன்னொன்று, இதே அம்மா வந்து உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறதுங்க. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க, கடையில் வந்துட்டு வடநாட்டில் அதிகம் ஸ்வீட்டு சாப்பிட்றாங்க, அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை, தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். அவங்க பார்க்க முடியாது.
எனக்கு வெப்பம் என்னாச்சுன்னா ஜிஎஸ்டி பத்தி ஆரம்பிச்சுக்கணும் ஜிஎஸ்டி பத்தி நமக்கு என்ன ஆனா நாட்டையும் சரி உள்நாட்டையும் சரி அவங்க ஒவ்வொரு ரேட்டிங் அசஸ் பண்ணுவாங்க.